हाय फ्रेंड्स वेलकम टू दक्षिण दक्षि इनकी नाम रोमे टेस्टियान मुटे मसाला एप्ली अभी पाकपो इत सदम चपाती दोस एल्तकूम वापस रोम टेस्टा वीडियो स्किपन फा पांग वीडियो को नम्बर दक्षिण दक्षि चेनल सब्सक्रेबाव सब्सक्रेबिकोलान क्लिक पाको अब ना पड़े एल वीडियोस नोटिफिकेशन वो फर्स्ट इत मुट मसा से आर मुट ना वेग वे तोल नीचे एड़ वे कती वे एल मुटे सुी और रे कीरल पटरल इतमी मुटल कट पड़ी वेको इतमी कट पड़ी वोचा मसा एल इन पेन हीट पड़े रे टी स्पून कुकिंग आयिल आड पड़को एन ना सूडान नम्बर कट पड़ी वोचरल मुट अमेमें आड पड़ा मुट एला सेटेटा वदकल ना इतना वदकें नहीं वो करंटिकू यूस पड़े वद कल टी स्पून मंजल तूल वन टी स्पून बतल तूल कल टी स्पून पेपर आड पड़को आड पड़े ना वदकल इतटा गोलन आगे वरीरी एण करि वूडी परीतकल मीडियम फ्लेम लो फ्लेम माती माती वे मुटे परीतको हई फ्लेम वादी मसाला एल सीक्रम करगो टेस्ट अवलवा कुवान ती वे नाम परीती एल ना परीजी नाम इ्लेम आफ पड़े और पक इन मिक्सि जार रे कट पड़ी वजह आड पड़ेल और मीडियम सैज तक कट पड़ी वजह आड पड़िड़ें अदकूड़े आर मुंद्रि पर्पु सेतको वन टी स्पून कसकसा सेतको वन टी स्पून सीरकम सेटेटे ना अरे वंल பாருங்க இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கமா இருக்கட்டும் நம்ம குழம்பு செய்ய ரெடி பண்ணிரலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை 3 கிராம்பு 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க அது கூடவே 2 பச்சை மிளகாய் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறலாம் இப்ப கொஞ்சமா salt ऐड பண்ணிட்டு இது நல்லா soft ஆகற வரைக்கும் வதக்கி எடுத்துறலாம் salt ऐड பண்றதுனால சீக்கிரமாவே soft ஆ வதங்கிடும் இது நல்லா soft ஆ வரணும் அந்த அளவுக்கு இத வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க இப்ப நல்லா soft ஆ வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிரலாம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி chili மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் 1 டீஸ்பூன் நார்மல் chili மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காஷ்மீர் chili மிளகாய் தூள் ஆட் பண்ணும்போது நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக தான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட இல்லனா நீங்க நார்மல் மிளகாய் தூளே ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன் மல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இத நல்லா வதக்கிடலாம் குறைவான தீயில வச்சே வதக்கி எடுத்துக்கோங்க அதிகமா தீ வச்சிட்டீங்க அப்படினா சீக்கிரமாவே மசாலா கரையிடும் அப்ப அவ்வளவு டேஸ்ட் இருக்காது இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகுற வரைக்கும் இதையும் வதக்கிடலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையா போயிடுச்சு இப்போ நாம அரைச்சு வச்சிருந்தோம்ல வெங்காயம் தக்காளி விழுது அதை இப்போ சேர்த்துறலாம் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியையும் குழம்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுடுங்க மசாலா எல்லாமே ஒண்ணா mix ஆகற மாதிரி mix பண்ணி விட்டுட்டு இத மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர வரைக்கும் cook பண்ணிடலாம் எடை எடையா செக் பண்ணி பாருங்க அடி பிடிச்சிட கூடாது ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு அரைச்சு ஆட் பண்ணிருக்கோம் அதனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால எடை எடையா செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ இது நல்லா cook ஆயிடுச்சு இப்போ அரை கப் கெட்டியான புளிக்காத தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி விட்டுடுங்க சேர்த்ததுமே mix பண்ணி விட்டுடுங்க தயிர் சேர்த்துட்டு உடனே mix பண்ணி விடலனா தயிர் திரிஞ்சிடும் அவ்வளவா டேஸ்ட் இருக்காது அதுக்காக உடனே mix பண்ணி விட்டுடுங்க இப்போ நல்லா mix பண்ணியாச்சு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர வரைக்கும் இத cook பண்ணிரலாம் பாருங்க பார்க்கிறதுக்கே தெரியுது நல்லா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இத ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துறலாம் நீங்க தேங்காய் பாலுக்கு பதிலாக பசும்பால் கூட சேர்த்துக்கலாம் இத சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இத குக்க பண்ணி எடுத்துறலாம் பாருங்க இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா குக்க ஆகி வந்திருக்கு இப்போ ஒரு வாட்டி mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நாம முட்டை பொரிச்சு வச்சிருந்தோம்ல அதை இப்போ சேர்த்துறலாம் அந்த மசாலாவையும் சேர்த்தே சேர்த்துக்கோங்க
சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ தூவிடலாம். தூவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் இதை குக் பண்ணிவிடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிருக்கு, எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கிரேவி நல்லாவே திக்காக இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை மசாலா சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி உளுந்த சோறு கூட தான் இதை சர்வ் பண்ண போகிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான முட்டை மசாலா உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தில்லை, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தக்ஷன் தக்ஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.